அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் வந்திருக்கிறது குரோம்பேட் பக்கத்தில் ஒரு இடம். இந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன விஷயம்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணி, நான் 11th படிச்சிட்ருக்கேன், நான் வச்சுருக்கிற கொலுவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தான். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது. இந்த 11th நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும், நம்முடைய ஆன்மீக புராண கதைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும்னு நிறைய ஸ்லாகிச்சு பேசுகிறோம். அது மாதிரி ஒரு குழந்தை பண்ணியிருக்கும்போது அதை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராமில் எக்கச்சக்கமான மெசேஜஸ் வந்திருக்கு. நான் ரேண்டமாக தான் போகிறேன். அந்த ரேண்டமாக போகும்போது இந்த மாதிரி ஈர்ப்பான சில குழந்தைங்களுடைய கொலு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி எனக்கு அது வந்து பகவான் அமைச்சு கொடுக்குறாரு தான் நான் சொல்லுவேன். அன்னை மீனாட்சியுடைய அருட்கடாட்சம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது சிட்லப்பாக்கம் இல்லையா, அது சிட்லப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சச்சின் வச்சிருக்கிற கொலு. அவனுடைய அம்மா, அவனுடைய அண்ணா ரெண்டு பேரும், மூணு பேருமா இணைந்து தான் இந்த கொலுவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ குடும்பமாக சேர்ந்து இதை வச்சுருக்காங்க. சச்சினோட இன்வைட்டில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாசல்லையே ரொம்ப அழகான ஒரு புத்தர். ஒரு வீட்டில் வந்து எப்போதும் அமைதி இருக்கணும். அந்த அமைதிக்கு உதாரணமாக ஒரு அழகான ஃபவுண்டைன் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. மங்களகரமாக கோலமெல்லாம் சிம்பிளாக போட்டால் கூட அழகாக நேர்த்தியாக போட்டு, இங்கே வந்து துளசி பிள்ளையார் அப்படின்னு மங்களகரமாக இருக்குது துவக்கமே. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த கொலுவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் வீடியோ உபன்யாசம் பண்ணணுன்ற ஆசை வந்து சச்சினுக்கு நிறையா உண்டா. அதனால் சில வீடுகளில் உபன்யாசமும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாகவே சச்சின் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு குழந்தை பேசுகிறத எப்படி வியந்து பார்க்கணுமோ அந்த மாதிரி ரசித்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ சச்சின், நீ தான் எனக்கு எல்லாத்தையும் நீ சொல்லித்தர போகிறேன் சரியா? ஓகே, எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சின்ன குழந்தையோட அந்த பேச்சை கேட்டுட்டு ஆண்டி வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அவளுக்கும் இந்த நவராத்திரியில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் யூடியூப்ல அவளை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் தினமும் 2-3 வீடியோ அவளோடது, ஏதோ ஆற்றுக்கு போய் அவள் நவராத்திரிக்கு போய் வெத்தலை பக்கம் வாங்கிக்கிற போகிறது, அதெல்லாம் நிறையா பார்ப்போம். அந்த பிஸி ஷெட்யூல்லையும் என்னை வந்து மதிச்சு இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஆத்துல ஒவ்வொரு வருஷமுமே வந்து தீம் வைஸ் தான் கொலு வைப்போம். ஒரு தீம் வைப்போம், ஆனால் அதுவே பிரம்மாண்டமாக நிறையா வைப்போம். அப்படி இருக்க இந்த வருஷம் இந்த ஆத்து கொலு வந்து தசாவதாரம். அதாவது வந்து நம்ம நிறையா பேருக்கு தெரியும் மத்ஸ்யாவதாரத்திலேருந்து கல்கி அவதாரம் வந்து தசாவதாரம்னு. ஆனால் வந்து அந்த அவதாரங்கத்தோட நோக்கம் என்ன, எதுக்காக பெருமாள் வந்து அப்படி பிரம்மாண்டமான நிறையா லீலைகளை எல்லாம் செஞ்சு பக்தர்களுக்கு தர்மத்தை சொல்லி இந்த அவதாரங்கள் எடுத்திருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வருஷம் இந்த தீமில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம மாத்துக்குள்ள எல்லாம் என்ட்ரு ஆனாலும் நிறையா பேர் வந்து பெண்கள்லாம் வரவேற்கிற மாதிரி வச்சுருப்பா. ஆனால் இந்த நவராத்திரியே வந்து பெண் சக்திகளுக்கானது தானே. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி மூணு பேரும் வந்து வரவேற்கிற மாதிரி இசை வாத்தியங்களோட வாசலில் வந்து எல்லோரும் சேவை சாதிக்கிறா. அப்படியே கீழே வந்து விநாயகர். அதாவது நம்ம மனித கற்பனையினால நம்ம நிறையா உருவாக்குறோம். அது மாதிரியே வந்து விநாயகர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி, விநாயகரே செஸ் ஆடுற மாதிரி, அதே மாதிரி விநாயகரே புஸ்தகம் படிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா கோலங்களில் விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறமா நம்ம அவன் அந்த முப்பெரும் தேவிகளும் நம்மளை வந்து வரவேற்று உள்ளே கூப்பிட, இங்கே வந்து கிருஷ்ணரும் ருக்மிணியும் வந்து மாலை மாத்திக்கிற மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்கா. அப்படியே பார்க்க வீரராகவ பெருமாள் கோவில் தேர். வீரராகவ பெருமாளை தான் நம்ம டாக்டர் அப்படிம்போம். ஆமாம். ஸோ உடம்பு வியாதிக்கெல்லாம் சூப்பராக அவரோட அவரை வேண்டினா போதும். ஆன்டி சொன்ன மாதிரியே பக்கத்துலேயே தன்வந்திரியும் இருக்கார். சூப்பர். அதுக்கப்புறம் செல்லப்பிள்ளை ராமானுஜர். இங்கே அப்படியே வந்தோம்னா திருவேண்ட்ரம் பத்மநாப சுவாமி எல்லாரையும் படுத்துட்டே வரவேற்கிறார். இந்த அலங்காரம் இது அப்படியே ரெடிமேடா வாங்கினீங்களாப்பா, இந்த ஸ்டோன் வர்க். சோ யாரு பண்ணி கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. எங்க பாட்டியோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஆர்ட் வர்க் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. சரி. எங்க பாட்டி அவாத்துக்கு நிறைய நாள் போயிட்டு வேலை எல்லாம் செஞ்சுன்னு வந்ததுனால அவளுக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கிடைச்சது. அதனால எங்க பாட்டி எங்களுக்கு கொடுத்துட்டா. ஓ, ரொம்ப அழகா இருக்கு. அந்த கீழே பீடம் வந்து, அதுவும் அந்த பாம்பு, அந்த ஆதிசேஷன் வந்து ரொம்ப அருமையா, அந்த உடம்பு அதுல லைன்ஸ் போட்ட மாதிரி அழகா பண்ணிருக்கா. ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் அங்க துர்கா தேவி, அதுக்கப்புறமா
காஞ்சி குரு பரம்பரை, அதாவது ஆதிசங்கரில் இருந்து 68 பீட்டாதிபதிகள் பார்த்துருப்போம். இப்போ வந்து 69வது 70வதாக வந்து ஜெயேந்திரர் விஜயேந்திரர் இருக்க முக்கியமான பீட்டாதிபதிகளான மகா பெரியவர், காஞ்சி பெரியவர், ஜெயேந்திரர், விஜயேந்திர சுவாமி, அதுக்கப்புறம் காஞ்சி காமக்கோட்டி பீட்டத்துக்கான காமாட்சி அம்பாள், 4-5 பேருமே ஒரே பீட்டத்தில் இருக்கிற மாதிரி. மேலே வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாளும் கிருஷ்ணரும். அழகு, பின்னல் அலங்காரம், ஆண்டாளுடைய கொண்டை அலங்காரம், கிருஷ்ணர் மேலே தலைக்கு மேலே அந்த டர்பனில் அந்த மயிர்பீலி, சூப்பராக இருக்கு. அம்மாவா அலங்காரம்? ஆஹா, எல்லாமே இந்த கேட்டரிங் வச்சிருக்கோம். அங்க வந்து கல்யாணத்துக்குலாம் டிஸ்பிளேக்கு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு எடுத்துன்னு போவோம். சரி, அதனால இப்ப இந்த நவராத்திரி டைம்ல இங்கதான் இருக்கும். நவராத்திரினா இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா அங்க எடுத்துன்னு போயிடுவோம். சரி, ஆமா, சூப்பர் சூப்பர். இங்க வந்து சிதம்பரத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் பொன்னம்பல சபையில வந்து கச்சேரி நடக்கும். அதை வந்து அப்படியே டிஸ்பிளே, அதாவது மத்தளத்து மேல நின்று ஆடுவா, கீழே வந்து கச்சேரி எல்லாம் நடக்கும், அதை ஒரு டிஸ்பிளே அப்படியே. இது வந்து இந்த மத்தளத்துல ஆடுறது சந்திரலேகான் ஒரு படம், பழைய காலத்து படம். அந்த படத்துல எல்லாம் ட்ரம்ஸ் மேல ஏறி ஆடுற மாதிரி தான் சீன்ஸ் வரும். எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. சூப்பர். ஆமா, இங்க வந்து வெண்ணத்தாழி கிருஷ்ணர், அதுக்கப்புறம் இங்க வந்து தூத்துக்குடி செண்பகவல்லி, இந்த வருஷத்து புது வரவு. இங்க சிங்கேரி சாரதாம்பாள், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி, ஸ்ரீரங்கம் ஆண்டாளும் ரங்கமன்னாரும். எப்பயுமே ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருப்போம், ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் வந்து சயனம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அந்த கல்யாண பிரம்மோற்சவம் நடக்கும்பொழுது மட்டும் ரெண்டு பேரும் வந்து உற்சவ மூர்த்தியை அழகாக சேவை சாதிப்பா, அது அப்படியே டிஸ்பிளேல இருக்கு. இப்போ வந்து கும்பகோணத்தோட அப்ப கூட தான் பெருமாள் இருக்கார். அதாவது இந்த பெருமாள் வந்ததுக்கான அந்த கதையே எப்படின்னா, ஒரு மகாராஜா வந்து வரவாளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு தவறிட்டாராம். ஏன்னா வந்து அவர் வந்து பெருமாள் பூஜையில ரொம்ப ஈடுபட்டு இருந்ததுனால அங்க துளசியை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது வந்தவாளுக்கு சாப்பாடு போட மறந்ததுனால துர்வாச முனிவர் அங்க இருந்தார். துர்வாசர் வந்து சும்மாவே வந்து எல்லாருக்கும் வந்து சாபம் கொடுத்துருவார். அப்படி இருக்க அந்த மகாராஜா வந்து வந்தவாளுக்கு சாப்பாடு போடலன்னு தெரிஞ்ச உடனே சாபம் கொடுத்துட்டார். அந்த ராஜாவுக்கு வந்து புத்திரபாகியமே கிடையாதுன்னு. அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல அந்த மகாராஜா வந்து தெரியாம பண்ண தப்புக்கு அந்த துர்வாச மகர்ஷி கிட்ட போய் மன்னிப்பு கேட்க துர்வாச மகர்ஷியும் சொல்றார், சரி என் கோவம் தணிஞ்செடுத்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் வரவாளுக்கு எல்லாம் நீ சாப்பாடு போடு, அப்படி போட்டேன்னா அந்த சாபம் உன்னை விட்டு விலகிடும், அதே மாதிரி பெருமாளோட முழு அனுகிரகமும் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல அந்த மகாராஜாவும் 47 நாள் சாப்பாடு போட்டுட்டார். 48வது நாள் அந்த முழு ஸ்ரத்தையோட அவர் அந்த வரவாளுக்கெல்லாம் வந்து அவர் சாப்பிட்ற அந்த பஞ்சபட்ச பரிமாறணத்தோட சாப்பாடு போட்ட உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வந்து ஒரு மாறு வேஷம் போட்டு இந்த சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு வரார். அப்படி வரும்பொழுது முதல்ல ஆள விடிகாத்தாலேயே அங்கே வந்து உட்காந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. சரி வந்தவாளுக்கு சாப்பாடு போட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த மகாராஜாவும் சாப்பாடு கொடுக்க ஆயிரக்கணக்கான பேரோட சாப்பாட்டு பெருமாளே ஒரே கப்பில் சாப்பிட்டுட்டாராம். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் பசி போடலன்னு கேட்க மகாராஜாவுக்கு இப்போ சாப்பாடு செய்யற இடத்துல அரிசியே இல்லை. அப்படி இருக்கும்போது பெருமாள் கிட்ட வந்து கேட்கிறார், நான் என்ன பண்ணட்டும்னு. அதுக்கு வந்து மாறு வேஷத்தில் இருக்கிற பெருமாள் சொல்றார், எனக்கு நெய் சொட்ட சொட்ட அப்பம் பண்ணி கொண்டு வாங்குறார். அப்போ வந்து அந்த ராஜாவும் அவர் கையாலேயே அப்பம் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை பெருமாளும் சாப்பிட்றார். சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்ட அந்த மதப்புல அப்படியே ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணிக்க கையில அப்பத்தை வச்சுன்னு பிடிச்சுன்னு படுத்துட்டு இருப்பார். கீழே வந்து அந்த மகாராஜா அப்பதான் வந்திருக்கிறது பெருமாள் தெரிஞ்சோன்னு சாஷ்டாங்கமா சரணாகதி ஆடுவார் பெருமாள் கிட்ட. அவர் கும்பகோணம் அப்ப கூட தான். பக்கத்திலேயே வந்து விநாயகர், விக்னங்களை எல்லாம் தீர்க்கும் விக்னராஜன், அவர் பக்கத்தில் சக்கரத்தாழ்வார், பின்னாடி நரசிம்மர் இருப்பார். இப்படி இருக்க கீழே பீளமேடு ஆஞ்சநேயர் கோயம்புத்தூர் பக்கத்தில், இங்கே வந்து முருகர், வள்ளி தேவானை, திருப்பதி பெருமாள் தாயார், அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா மீராபாய், அதாவது பக்தி மீரா, அவள் வந்து ஒரு பெரிய மகாராணி. அப்படி இருக்கும்பொழுது கிருஷ்ணரையே வந்து லைச்சு பாடும்பொழுது அவள் காவி வஸ்திரத்தை அணிஞ்சுன்னு காட்டுக்குள்ளே வந்து கடைசி மூச்சு வரைக்குமே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சொல்லி சொல்லியே சித்தியானவோ. அப்படி இருக்க அங்கே சிவலிங்கம், காயத்ரி தேவி மந்திரங்களில் சிறந்த மந்திரமான காயத்ரி மந்திரத்தை தாங்கி பிடிச்சுன்னு இருக்கிறவ இங்கே விநாயகர். அதுக்கப்புறம் இங்கே வந்து தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவன், ஆனால் தியான நிலையில் இருந்தாலும் கண்ணை திறந்துட்டு இருப்பார், அப்படி இருப்பார். இங்கே வந்து விஷ்ணு துர்கை, அதாவது மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு அம்பாள் வந்து அப்படி உக்ரமாக இருக்கும் பொழுது அந்த மகிஷாசுரனோட தலைமையில, அந்த எரும தலை தானே மகிஷாசுரனுக்கு, அப்போ அந்த தலைமையில நின்றுக்கிறாளாம். நின்னுண்டு அந்த அம்பாளை பார்த்த உடனே விஷ்ணுக்கு வந்து தன் தங்கை எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி தன் சங்கு சக்கரத்தை அம்பாள் கிட்ட தர அம்பாள் சங்கையும் சக்கரத்தையும் பிடிச்சுன்னு விஷ்ணு துர்கையா இருக்கா. இங்க காளிங்க நர்தன பெருமாள். அப்படியே வந்தோம்னா இங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, அதுக்கப்புறம் இங்க கருமாரி அம்மன், இங்க வந்து சிங்கேரி சாரதாம்பாளே குழந்தையா பால்ய ஸ்வரூபத்துல நின்னு இருப்பா. இப்படி இருக்க இவ வந்து பழனி ராஜலங்கார முருகர், அதுக்கப்புறம் இங்க வந்து நித்தியப்படி கலசம், மரப்பாச்சி பொம்மை, எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக எல்லாராத்துலேயுமே இருக்கக்கூடிய மரப்பாச்சி பொம்மை. விநாயகர் வந்து தம்பதி சமேதராக சித்தி புத்தியோட சேவை சாதிக்கிறார். பின்னாடியே பண்டரிபுரம் பாண்டுரங்கரும் ரங்கம்மாவும்.
அப்படியே கீழே வந்தோம்னா அத்தி வரதர் காஞ்சி வரதர் நின்ற கோலம் சயன கோலம் ரெண்டுமே. இங்கே வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த நவராத்திரியோட நாயகிகள் முப்பெரும் தேவிகள். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன். இங்கே அயோத்தியா ராமரோட பரிவாரம் ராமர் லக்ஷ்மணர் ஜானகியாக சீதா அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர். கீழே வந்து கல்கட்டா விநாயகர். இங்கே பார்த்தோன்னா காஞ்சி மகா பெரியவர் பத்ராச்சல ராமதாசர். அதாவது ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திர மாநிலத்தில் பிறந்து அங்கே பெருமாளையே லயிச்சு லயிச்சு பல கீர்த்தனைகள் பாடியிருக்காரு. அன்னமாச்சாரியர் புரந்தரதாசர்லாம் அந்த மாதிரியே இவரும் ஒரு சங்கீர்த்தன உபாசகர். அப்படி இருக்க இங்கே கண்ணப்ப நாயனார் இருக்கிறது வந்து பரமசிவன் தெரியாமல் அந்த சுவாமியை தன்னோட ஃப்ரெண்டாகவே பாவிச்சு தன்னோட சாப்பாட்டில் பாதி சுவாமிக்கு தன்னோட போட்டுக்கிற வஸ்திரத்தில் பாதி சுவாமிக்குன்னு கொடுத்து கடைசியில் பக்தியில் வாங்கி அவரே வந்து கண்ணப்ப நாயனருக்கு சேவை சாதிக்கிறார். கீழே வந்து கர்நாடக இசையோட தூண்களான தியாகராஜ பாகவதர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரிகள். பின்னாடி வந்து மத்வ பீட்டத்தை சேர்ந்த ராகவேந்திரர். அதுக்கப்புறம் நால்வர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர்னு சைவத்தில் எல்லாரும் கொண்டாடப்படுற நாயன்மார்களில் நால்வர். கீழே வந்து சங்கராச்சாரியர் அதுக்கப்புறமா மத்வாச்சாரியர். அங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு மீராபாய் மாதிரி அவருமே பெருமாளோட பல இந்த சொல்லப்படாத புராணங்கள்லாம் இருக்கும். அந்த சொல்லப்படாத புராணங்களையுமே உலகத்துக்கு சொல்லி இந்த மாதிரி புராணங்களும் இருக்குது படிக்கோன்னு சொல்லி உலகத்துக்கு அவர் தான் எல்லாத்தையும் சொல்லித்தரார். இப்படி இருக்க அங்கே லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார். இங்கே லக்ஷ்மி வராகர். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரங்கநாத பெருமாள். இங்கே வந்து கனகதார அம்பாள். பார்த்தோன்னா ஆதிசங்கரர் வந்து 7 வயசுலேயே வேதத்தை கற்றுக்க போயிட்டு தீட்சா வாங்கிட்டார். தீட்சா வாங்கிட்டு போகும்போது அந்த காலத்துலேருந்து தீட்சா வாங்கினவ எல்லாருமே வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அப்போ ஒரு ஆத்துக்கு போய் பிக்ஷை எடுக்க போகும்பொழுது அங்கே ஒரு வயசான மாமி, அந்த மாமிக்கு குழந்தைகள் கிடையாது ஆத்துக்காரும் இல்லை அப்படி இருக்க தனியாக அந்த மாமிக்கு உத்தியோகமும் இல்லை, ஒரு சின்ன நெல்லிக்கனி வந்து அந்த மாமியோட ஆற்றுல வந்து திண்ணையில் வச்சுருந்தாலாம் வேலையை முடிச்சுட்டு வந்து நெல்லிக்கனியை சாப்பிடலாம். அதுவே பாதி அழுகி போயிருந்ததான். ஆனால் அந்த ஆதிசங்கரர் குழந்தை ஸ்வரூபத்தில் பால்யமாக வந்து பிக்ஷை கேட்ட உடனே மனசு கேட்காம தனக்காக வச்சிருந்த அந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரருக்கு பிக்ஷையாக கொடுக்க இதை பார்த்தோன்னு லக்ஷ்மி வந்து சந்தோஷப்பட்டு தங்க நெல்லிக்காய்களை கூரையை பிச்சின் மழையாக தராலாம். அப்போ கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் ஆதிசங்கரர் பாடுறார். இப்படி இருக்க இங்கே திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகர் பக்கத்துலேயே ராஜராஜேஸ்வரியோட தர்பார் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாருமே இருப்பா. இங்கே வந்து திருக்கடையூரில் இருக்கிற கால சம்ஹாரமூர்த்தி என்றும் 16 மார்க்கண்டையனை ரக்ஷ பண்ணி யமன் கிட்டே இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக யமனையே வதம் பண்ண வந்தவர் கால சம்ஹாரமூர்த்தி. வந்து செட்டியார் செட்டியம்மா எல்லாருமே வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பழம் காய் எல்லாருமே மளிகை சாமான்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறா. பெருமாள் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் பக்தர்களை வந்து ரட்சிக்கிறதுக்காகவும் அதே சமயம் தர்மத்தையும் சத்தியத்தையும் வியாபிக்கிறதுக்காகவும் பல கோடி அவதாரம் எடுத்திருக்கார் அவர். அதை வந்து புராணங்கள் என்ன சொல்றதுன்னா பரமசிவனார் வந்து பார்க்கிற இடத்துல எல்லாம் அவதாரமாக தோன்றுவாராம், அம்பாள் வந்து நினைக்கிற இடத்துலயே அவதாரமாக தோன்றுவாளாம், அதே மாதிரி பெருமாள் வந்து போகும் இடத்துல எல்லாம் அவதாரமாக தோன்றுவாராம். சாதாரண மனுஷன் நாமளே எத்தனை இடத்துக்கு போகிறோம், இந்த அண்ட சராசர ஆதி மூலத்தையே படைச்சவர், அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போயிருப்பார், அப்போ எத்தனை கோடி அவதாரங்கள் அவருக்கு இருந்திருக்கும். அப்படி இருக்க நம்ம முன்னோர்கள் ஒரு 10 அவதாரத்தை மட்டும் தசாவதாரம்னு வகுப்படுத்தி மத்ஸ்ய அவதாரத்திலேருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கா. இந்த தசா அவதாரங்கள் தான் வந்து அதாவது கோடிக்கணக்கான அவதாரங்களை நம்ம வழிபட்டு அந்த தீட்சையை வாங்கிக்கிறதுக்கு பதிலாக இந்த தசா அவதாரங்களை பரிபூர்ணமா ஸ்ரத்தையோட வழிபட்டோன்னா அந்த கோடிக்கணக்கான அவதாரங்களை வழிபட்டதோட அந்த அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்க புராணங்கள் வந்து கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு 4 யுகம் சொல்றது. ஆனால் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் இந்த 4 யுகத்துக்கு முன்னாடியே மணியுகம்னு ஒரு யுகம் இருந்ததாகவும் குறிப்பிடுறார். இந்த மணியுகத்தில் தான் தேவர்களோட ஜனனம், அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனோட ஜனனம், அதுக்கப்புறம் வந்து முப்பெரும் தேவிகளோட அந்த ஜனனம் எல்லாமே இந்த மணியுகத்தில் தான் நடக்கும். அப்படி இருக்க இந்த மணியுகத்தில் பிரம்மரோட பசங்களான சனகாதி முனிவர்கள் 4 பேரும் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வைகுண்டத்துக்கு போனாலாம். அப்படி போகும்பொழுது பெருமாளோட துவாரபாலகர்களான ஜெயனும் விஜயனும் சனகாதி முனிவர்கள் 4 பேரையும் தடுத்து நிறுத்தி நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு அவமரியாதை பண்ணிடுறா. அவமரியாதை பண்ண உடனே முனிவர்கள் 4 பேருக்கும் கோபம் வந்து எப்படி பிரம்மபுத்திரர்களை வந்து அவமரியாதை பண்ணலாம்னு சொல்லி அவளுக்கு சாபம் கொடுத்துடுறா. என்னன்னா கிருதயுகத்தில் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சகன்கிற அசுரனா பிறந்து, திரேதாயுகத்தில் ராவணன் கும்பகர்ணன்கிற அசுரனா பிறந்து, துவாபர யுகத்தில் கம்சன் சிசுபாலகன்கிற அரக்கனா பிறந்து, யாரை நீ ரக்ஷ பண்ணிட்டு இருக்க பெருமாளை, பெருமாள் கையாலே வதம் பட்டு உன் பாவத்தை கழிச்சுக்கோ அப்படிங்கிறார். அப்படியே பார்த்தோன்னா பிரம்மதேவர் சதுர்வேதங்களையும் படைக்கிறார். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம்ங்கிற சதுர்வேதங்களையும் பிரம்மதேவர் படைச்சுட்டுருக்கார் அவர் சத்தியலோகத்தில் இருந்துட்டு. இப்படி இருக்க பார்த்தோன்னா தசாவதாரங்களோட அந்த தாத்பரிய கதைகளை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முன்னோர்கள் நமக்கு புராண ரீதியாக வழங்கின அந்த தசாவதார கதைகள். இந்த சனகாதி முனிவர்கள் 4 பேர்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் மனு. அந்த மனு வந்து ஒரு நாள் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற தீர்த்தவாரிக்கு போனாராம்.
அப்படி போகும்பொழுது அர்கியம் விடுறதுக்கு கையில தண்ணி எடுக்கும்பொழுது ஒரு சின்ன மீன் வந்து கையில மாட்டேன்றதான். மாட்டேன்ற அந்த மீன் மேல பரிதாபப்பட்டு பெரிய மீன்லாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தன்னோட கமண்டலத்துல விட்டுட்டு மறுபடியும் சந்தியா வந்தனத்தை முடிச்சுட்டு வந்து அந்த கமண்டலத்துல பார்த்தா கமண்டல அளவுக்கு மீன் பெருசா வளர்ந்துருத்தான். சரின்னு வேற ஒரு பாத்திரத்துல அந்த மீனை வந்து மாத்த அந்த பாத்திரம் அளவுக்கும் அந்த மீன் வந்து பிரம்மாண்டமா ஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துருத்தான். சரின்னு ஒரு வேற ஒரு அண்டாவில் அந்த மீனை விடுறா. அப்படி விட அந்த அண்டா அளவுக்கும் அந்த மீன் வந்து ரூபம் எடுத்து வளர, சரி இனிதான் அந்த மீன் பெருசாக எடுத்து இனிமேல் வந்து நம்ம பெரிய மீன்லாம் அதை தாக்கிட்டுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம்னு சொல்லி சமுத்திரத்திலேயே வந்து மனு அந்த மீனை விட சமுத்திரம் அளவுக்கு அந்த மீன் வந்து பிரம்மாண்ட ஸ்வரூபம் எடுத்து வளர. அப்போதான் மனுவுக்கும் ஒரு சந்தேகம் வருது, சாதாரணமான மீனாக இருந்தால் இப்படி வளராதே, இது சமுத்திரம் அளவுக்கு பிரம்மாண்ட ரூபம் எடுத்து வளர்ந்துருக்கே, இதுக்கான அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி அவர் மகரிஷி தானே கண்ண மூழ்கி தன் ஞான திருஷ்டியில் யோசிக்க வந்திருக்கிறது பெருமாள்னு தெரிஞ்ச உடனே பெருமாள் கிட்ட ஏன் என்னை எப்படி சோதிச்சேன்னு கேட்க மத்சியராக வந்த பெருமாள் சொல்றார், அதாவது இன்னும் கொஞ்ச காலத்திலே பிரளயம் வரப்போறது, பிரளயத்திலேருந்து ஜீவராசிகளை எல்லாம் ரட்சித்து, அதாவது வந்து குறிப்பிட்ட ஜீவராசிகள், ஏன்னா அடுத்த யுகத்தோட அந்த சிவிலைசேஷனுக்கு புது புது ஜீவராசிகள் தேவை, அதனால சப்தரிஷிகள், அதுக்கப்புறம் கோ கஜம் அஸ்வம், அதுக்கப்புறம் ரத்தனங்கள் தாவரங்கள் இதையெல்லாம் நீ சேகரித்து ஒரு ஓடத்தில் ஏற்றி அவள் இந்த பிரளய காலத்தில் பத்திரமா கைலாசத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிடணும், நானே உன்னோட ஓடத்தையும் வழி நடத்தி எடுத்துன்னு போறேன்னு சொல்ல அந்த பிரளய காலத்தில் எல்லாரும் அந்த படகுகளை வந்து இருக்க மத்சியராகவே பெருமாள் மீன் ஸ்வரூபத்தில் எல்லாரையும் அந்த பிரளய கடல்லிருந்து வழி நடத்தி எடுத்துன்னு போய் கடைசியில் கைலாயத்தில் பரமசிவனார்கிட்டையும் பார்வதி கிட்டையும் சப்தரிஷிகளையும் பிற ஜீவராசிகளையும் மனு வந்து ஒப்படைச்சிடுறார். இதுதான் மணியுகத்துல பெருமாள் எடுத்த கதை. அதாவது வந்து பெருமாள் ஒரே ஒரு அவதாரம் தான் எடுத்திருக்கார், அதுதான் மத்ஸ்ய அவதாரம். அந்த மத்ஸ்ய அவதாரத்துல பெருமாளோட அந்த தாத்பரிய கதை இதுதான். இப்படி இருக்க அடுத்து கிருதயுகம். கிருதயுகத்துல சுக்கராச்சாரியர் அப்படின்னு அசுர குரு இருக்கார். இந்த சுக்கராச்சாரியர் வந்து பரமசிவனாரையும் பார்வதியையும் சேவிக்கிறதுக்காக கைலாசத்துக்கு போகும்பொழுது பரமசிவனாரும் பார்வதியும் சந்தேகமா பார்த்தாலும், ஏன்னா சுக்கராச்சாரியார் வந்து காரணம் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டார், போனால் அங்கே ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் இல்லைனா வந்து இன்பமானது நடக்கும் இல்லை துன்பமானது நடக்கும். அப்படி இருக்க சுக்கராச்சாரியார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் ரொம்ப கோபிஷ்டம், அதே சமயம் அவர் மகா ஞானி, கோபமும் ஞானமும் எந்த இடத்துல இருக்கோ அங்கே அவள் என்ன செய்கிறான்னு நம்மளால யூகிக்கவே முடியாது. சுக்கராச்சாரியர் வந்தோடனே பரமசிவனார் என்னன்னு கேட்க சுக்கராச்சாரியார் சொல்கிறேன் எனக்கு சஞ்சீவனி மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கிறார். அப்போ பரமசிவனாரும் சொல்லிட்டார், சஞ்சீவனி மந்திரங்கிறது யாருக்குமே நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த மந்திரத்துக்கு வந்து நிறைய மதிப்பு, அதே சமயம் தெரிஞ்சுக்கிறவாளுக்கு அந்த மந்திரத்தை கிரகிச்சிக்கிறதுக்கான சக்தி கிடையாதுன்னு சொல்ல சுக்கராச்சாரியர் ஞானியாச்சே அவர் யோசிச்சார், அதாவது வந்து பரமசிவனார்கிட்ட நேரடியாக போய் நம்ம தெரிஞ்சுக்க முடியாத விஷயத்த தபஸ் பண்ணி கேட்டால் எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவார்னு சொல்லி அவர் தன்னோட ஆசிரமத்துக்கு வந்து அங்கே வரமுளகாயை எரிய வச்சு எரிஞ்சுட்டு இருக்கிற வரமுளகாயோட புகையில தலைகீழ மரத்திலேருந்து தொங்கி ஓம் நம சிவாயன்னு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி தபஸ் பண்ணாராம். அப்பாயும் பரமசிவனாரும் பார்வதியும் வந்து எதுக்கு இப்படி வருத்திக்கிற, நீ என்ன முயற்சி பண்ணாலுமே உனக்கு அந்த மந்திரத்தை நான் வந்து உபதேசிக்கவே மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். இப்படி இருக்க நாரதர் பார்த்தாராம், சம்பந்தமே இல்லாம சுக்கராச்சாரியார் திடீர்னு இந்த மந்திர உபதேசத்தை கேட்டு அதுக்கு இவ்வளவு மெனக்கட்டு இப்படிப்பட்ட கோரமான தபஸ் எல்லாம் பண்றாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு சுக்கரர்கிட்டயே போய் கேட்க சுக்கராச்சாரியர் சொன்னாராம், இந்த சஞ்சீவனி மந்திரம் இருந்தா பார்க்கடல்ல இருக்கிற அமிர்தத்தை நம்மளால எடுக்க முடியும், அமிர்தம் சுலபமா நமக்கு கிடைச்சுடுதுன்னா நமக்கு சாவே கிடையாது அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்ல நாரதர் சும்மா இருப்பாரா, அவர் திருலோக சஞ்சாரியாச்சே, தேவர்கள்கிட்டயும் அதை சொல்றார் அசுரர்கள்கிட்டயும் சொல்றார், தேவாசுர போர் நடக்கிறது அமிர்தத்துக்காக, ஏன்னா தேவர்களுக்குமே அமிர்தம் வேணுங்கிற அந்த ஆசை இருக்கு, அசுரர்களுக்குமே நமக்கு சாகா வரம் இருந்தா தேவர்கள் எல்லாரையும் கொண்டு குவிச்சு இந்த சர்வத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தலான்னு அசுரர்களுக்கும் ஆசை, அதனால அமிர்தத்துக்காக தேவாசுர போர் நடக்கிறது. கழகத்தை ஆரம்பிச்சு வச்சதும் நாரதர் தான், அவரே போய் கழகத்தை முடிக்கிற விதமா அந்த போர்க்களத்துக்கு போய் சொன்னார், அதாவது எதுக்கு இவ்வளவு மெனக்கேடுகள், எதுக்கு இந்த சிரமமே வேண்டாம், பார்க்கடலுக்கு போங்க, மந்தாரமலைய மத்தாகவும் வாசிகப்பாம கயிறாகவும் வச்சு நீங்க பார்க்கடல கிடையே கிடையே உங்களுக்கு அமிர்தம் வந்துடும் சொல்ல தேவர்களும் அசுரர்களும் நாரதர் சொன்ன மாதிரியே பார்க்கடல மந்தாரமலைய மத்தாகவும் வாசிகப்பாம கயிறாகவும் வச்சு கிடைய பார்க்கடல இருந்து அமிர்தம் மட்டும் வராம ரொம்ப பவித்திரமான ஜீவராசிகளும் லக்ஷ்மி சரஸ்வதி, அதுக்கப்புறம் வந்து தங்கம், அதுக்கப்புறம் பசு, இந்த மாதிரி ஜீவராசிகளும் பார்க்கடல இருந்து தோன்றியதான். இப்படி இருக்க கடைசியில என்ன ஆயிடுதான், ரொம்ப நேரம் பிடிப்பு கொடுத்து அசுரர்களையும் தேவர்களையும் மலையை பிடிச்சிக்க முடியல, சாதாரணமா நம்ம தண்ணியில ஒரு கல் எறிஞ்சாலே தண்ணி வந்து பீச்சின் வெள்ள அடிக்கும், அப்படி இருக்க இங்க ஒரு மலையே வந்து சமுதிரத்துக்குள்ள மூழ்கிடுத்துனா ஒரு பெரிய பேரிடர் ஏற்படும் இல்லையா, அதனால தேவர்களும் அசுரர்களும் பயந்து நாராயணான்னு தேவர்கள் எல்லாம் பெருமாளை கூப்பிட பெருமாளை கூர்மாவதாரம் எடுத்து அந்த மலையை வந்து தன்னோட ஓடு மேல தாங்கிக்கிறாராம். இப்படி இருக்க அந்த அசுரர்கள் வந்து அந்த அமிர்தத்தை எல்லாம் கைப்பற்றிடுறான், அசுரர்கள் கைப்பற்றி அந்த அமிர்தத்தை தேவர்கள் கிட்ட கொடுக்க பெருமாளே இங்க மோகினியாக அவதாரம் எடுத்து அசுரர்கள் எல்லாரையும் மயக்கி அந்த அமிர்தத்தை தேவர்கள் கிட்ட கொடுத்து தேவர்களுக்கு சாகா வரத்தையும் கொடுத்தாராம் பெருமாள். இப்படி இருக்க
இதோட கூர்மா அவதாரத்தோட அந்த புராண கதையும் முடியறது. அதுலேயே மோகினி அவதாரமும் வந்துடும், தன்வந்திரி அவதாரம் வரும். ஆனால் இப்படிப்பட்ட பல அவதாரங்கள் இருக்கும் பொழுதும் நாம் குறிப்பிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்த புராணங்கள் நமக்கு சொல்கிற இந்த தசா அவதார கதை அப்படிங்கிறதுனால கூர்மா அவதாரத்தை நம்ம செலக்டிவாக எடுத்து நம்ம வந்து அந்த கதையோட அந்த விரிவாக்கத்தையும் பார்த்துருக்கோம். இப்படி இருக்க அடுத்து நம்ம வராக அவதாரத்துக்கு வரோம். சாப வாங்கின்ற ஜெயனும் விஜயனும் இப்போ ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சகனாக இந்த கிருதயுகத்தில் பிறந்துடுறா. இந்த ஹிரண்யாட்சகன் வந்து பெருமாளை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு பூமாதேவியை கடத்தி பார்க்கடலில் போட்டுடுறான். பார்க்கடலில் மூழ்கின்னு இருக்கிற பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக பெருமாளே வராக ஸ்வரூபம் எடுத்து ஹிரண்யாட்சகனை வதம் பண்ணி திருவிடந்தையில் நித்திய கல்யாண பெருமாளாகவும் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராகவ பெருமாளாகவும் சேவை சாதிக்கிறார். இப்போ அங்கே இறந்து போன அந்த ஹிரண்யாட்சகனோட அண்ணா ஹிரண்யகசிபு தம்பி இறந்து போன அந்த சோகத்தில் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்து உட்காந்துட்டு இருக்க சோகமே இங்கே கோபமாக மாறிடுது. என்னதான் தம்பி தப்பே பண்ணியிருந்தாலும் தான் ஆராட்டியும் தன் சதையாடும் இல்லையா, தம்பி இறந்து போன சோகத்தில் இங்கே ஹிரண்யகசிபு சபையில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ பெருமாள் தானே தன் தம்பியான ஹிரண்யாட்சகனை கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பெருமாளை வந்து நேரடியாக பகச்சிக்கவே முடியாது. அந்த சர்வத்தை நம்ம படைச்சோன்னா நமக்கு அழிவு கன்ஃபார்ம். அப்படி இருக்க ஹரிபக்தர்கள் எல்லாரையும் கொன்று குவிக்கிறான் இந்த ஹிரண்யகசிபு. முக்கியமான ஹரிபக்தன் யாருன்னா இந்திரன். இந்திரனுக்கும் ரொம்ப குடைச்சல் கொடுத்தான். இந்திரன் என்ன பண்ணான், ஹிரண்யகசிபுவோட மனைவியான கர்ப்பிணி மனைவியான லீலாவதியை கடத்திட்டு போய் கொல்றதுக்கு முயற்சி பண்ண. அப்போ நாரதர் பார்த்தார், ஓ வன்மத்தை வந்து எப்படி ஒரு கர்ப்பிணி பெண் மேலே நீ காட்டி தீர்த்துப்பேன்னு சொல்லி லீலாவதியை தன்னோட ஆசிரமத்துக்கு நாரதர் கூட்டின்னு வந்துடுறார். கூட்டின்னு வந்து நாரதர் சும்மாவே நாராயணா நாராயணன் நிறைய ஹரிஸ்மரணம் பண்ணுவார். அந்த மொத்த ஹரிஸ்மரணத்தையும் கர்ப்பத்திலேருந்தே கேட்டு பிறந்த குழந்தை பிரகல்லாதராக பிறந்து பிறக்கிற குழந்தை அம்மா அப்பா அத்தைன்னு சொல்லும். பிறந்த அடுத்த வினாடியே நாராயணான்னு அந்த குழந்தை சொல்லிடுதான், அப்பா அப்பா என்னன்னா இங்க பரமேஸ்வரன் மட்டும்தான் கதி, பெருமாளுங்கிற கடவுளே இல்லைன்னு சொல்றார். ஆனா லீலாவதியும் சரி குழந்தை பிறந்த பிரகல்லாதனும் சரி ரெண்டு பேருமே இங்க ஹரிபக்தர்களாகவே மாறிட்டான். இப்படி இருக்க தன் மனைவியையும் மகனையும் ஹிரண்யகசிபு தன் மாளிகைக்கே கூட்டிட்டு போயிடுறான். அப்படி இருக்கும் பொழுது 7 வயசுலயே அந்த காலத்துல எல்லாம் குருகுலத்துக்கு அமைச்சிருவா. அதே போல இங்க அந்த குரு கிட்ட வந்து பிரகல்லாதன் குருகுலத்துக்கு போறார். அங்க பிரகல்லாதன் வந்து குரு சொல்லி கொடுக்குற பாடத்தை கவனிக்காம நாராயணன் ஹரிஸ்மரணம் மட்டுமே பண்ணாராம். அப்படி இருக்க அந்த குருவுக்கு கோபம் வந்துருத்தான். சாதாரணமான குழந்தையா இருந்தா அடிச்சு திருத்தலாம், இது இளவரசராச்சே அடிக்கவும் முடியாதுன்னு அப்பாவான ஹிரண்யகசிபு கிட்ட சொல்ல, ஹிரண்யகசிபுக்கு அப்பதான் தெரியறதான் ஊர்ல இருக்கிற ஹரிபக்தர்கள் எல்லாரையும் கொன்னு கூச்சுட்டு இருக்கோம், நமக்கு வந்ததும் சரி வாச்சதும் சரி ரெண்டுமே இங்க ஹரிஸ்மரணத்தையே பண்ணின்னு உட்காந்துருக்கான்னு சொல்ல, தன் சொந்த மகனையே வந்து ஹரி மேல இருக்கிற வெறுப்புனால கொல்றதுக்கு பல முயற்சிகளை ஹிரண்யகசிபு மேற்கொள்ள மதம் பிடிச்ச யானையை விட்டு பிரகல்லாதனை மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்றார். அதே போல விஷம் நிறைந்த பாம்புகளை வச்சு பாம்புகள் இருக்கிற அந்த அறைக்குள்ள பிரகல்லாதனை தள்ளிவிட்டு அந்த பாம்புகள் கொத்தி பிரகல்லாதனை கொல்லும்னு முயற்சி பண்ணியும் அப்பையும் பிரகல்லாதனோட அந்த உயிர் தப்பிச்சிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஹிரண்யகசிபுவோட தங்க தான் இந்த ஹோலிகா. இந்த ஹோலிகா யாருன்னா அவ அக்னியிலேயே பிரவேசம் பண்ணாலும் அவ வந்து எரிஞ்சு போக மாட்டான், அந்த மாதிரி ஒரு வரத்தை பெற்றவள். இப்படி இருக்க ஓ மருமகனை கூட்டின் நீ தீயில இறங்கு, அவன் நீ அவன் செத்து போயிடுவான் நீ பொழைச்சிப்பேன்னு சொல்ல, இங்கே வந்து வரமே பொய்யாகி பெருமாள் அனுகிரகத்தினால பிரகல்லாதன் பொழைச்சின்ட்டார், அக்னியில பிரவேசம் பண்ண ஹோலிகா இறந்து போயிட்டா. அவதம் பண்ணப்பட்ட அந்த நாள் தான் நம்ம ஹோலின்னு கொண்டாடுறோம். வண்ணமான பல நிறங்களை வச்சு ஹோலின்னு கொண்டாடுறோம். அப்படி இருக்க ஒரு சின்ன குழந்தை மேல இத்தனை வன்மத்தை காட்டி தீர்த்துக்கணும்னு அந்த அரக்கன் ஆசைப்படுறானே, இந்த அரக்கன் வந்து இன்னுமா பெருமாளோட பார்வைக்கு அந்த குழந்தை திரும்பலன்னு தேவர்கள் எல்லாரும் மனசு வருத்தப்பட்டு பார்க்கடல்ல இருக்கிற பெருமாள் கிட்ட போய் அந்த எல்லா பாரங்களையும் கொட்டி தீர்த்துக்க பெருமாள் சொல்றார், தக்க சமயம் வரும்பொழுது நானே அவதாரம் எடுத்து என் குழந்தையை காப்பாத்தி அந்த அரக்கனை வதம் பண்ணுவேன்னு சொல்ல, அடுத்த நாளே தெரியாம சபையிலையும் ஓம் நமோ நாராயணான்னு அந்த குழந்தை சொல்ல ஹிரண்யகசிபுக்கு கோபம் வந்து உன் பெருமாள் எங்க இருக்காருன்னு கேட்க, தூண்லயும் இருக்காரு துரும்புலையும் இருக்காருன்னு சொல்ல, இந்த தூண்ல இருக்காரன்னு தூணை உடைக்கிறார். அப்ப தூணை பொழந்துன்னு நரசிம்மராக சிம்ம ரூபத்தை கொண்டு ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணிடுறார். வதம் பண்ணிட்டு பிரகல்லாதனுக்கும் பட்டம் சூட்டி ஹிரண்யகசிபுக்கு அடுத்த ஒரு மன்னனாக அந்த தேசத்துக்கு நரசிம்மரே பட்டம் சூட்டி அறிவிக்கிறார். இப்படி இருக்க இதோட பெருமாள் கிருதயுகத்தில் எடுத்த எல்லா அவதாரங்களும் முடியறது. அதாவது கூர்மாவதாரத்திலிருந்து நரசிம்ம அவதாரம் வரைக்கும் கிருதயுகத்தில் இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்கார். நடுவில் நடுவில் மோகினியாக பிறக்கிறார், தன்வந்திரியாக அவதாரம் எடுக்கிறார், ஹயக்ரீவராக பிறக்கிறார். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது தசாவதாரங்கிறதுனால செலக்டிவாக இந்த 3 அவதாரங்களை நம்ம வச்சுருக்கோம். கிருதயுகமும் நிறைவாயிடுறது. இப்ப திரேதாயுகம். திரேதாயுகத்துல பட்டம் சூடப்பட்ட பிரகல்லாதனோட கொள்ளு பேரன் தான் இந்த மகாபலி. இந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒவ்வொரு வருஷமும் அஸ்வமேத யாகம் பண்ணுவாராம். இந்த யாகத்தை எதுக்காக பண்ணுவார்னா அவருக்கு உலகத்தையே கட்டி ஆளணும், தேவர்கள் எல்லாரும் தனக்கு கீழே வேலை செய்யணும்னு அவருக்கு நிறைய ஆசை.
இப்படி இருக்க அந்த யாகத்தை வந்து 100 தடவை ஒரு ராஜா செஞ்சுட்டார்னா உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த சக்தி அந்த மகாராஜாவுக்கு கிடைச்சிரும். இவன் இப்போ 100வது தடவை மகாபலி வந்து அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ண தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. இவன் இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி முடிச்சுட்டான்னா அவனுக்கு உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய அந்த சக்தி கிடைச்சிரும். அப்படி சக்தி கிடைச்சிடுதுன்னா நாம எல்லாம் அந்த அரக்கனுக்கு கீழே நின்று அவனுக்கு சேவை செய்கிற மாதிரி ஆயிடுமே பெருமாள் கிட்ட முறையிட, பெருமாளுக்குள்ள வாமன அவதாரத்தை எடுத்து அந்த காலத்தில் யாகம் பண்ணுறவாள்லாம் தானம் பண்ணுவாள். அப்போ தான சாமான் வாங்குற அந்த வரிசையில் வாமனரும் போறார். போன வாமனர் வந்து தான அவரோட டேர்ன் வரும்பொழுது எனக்கு 3 அடி நிலம் வேணுங்கிறார். அதையும் நானே அளக்கணும்னு சொல்ல மகாபலி வந்து ஏளனமா பார்த்தாரா, நீயே குட்ட உருவத்தை எடுத்துன்னு வந்திருக்க, குள்ளனா இருக்கிற நீ அளந்து எனக்கு ஒன்றும் சொத்தொன்னும் போக போறது இல்லை, நீ அளந்துக்கோங்கிறாராம். அப்போ வாமனர் வந்து பிரம்மாண்ட ஸ்வரூபம் எடுத்து உலகளந்த பெருமாளாக மாறி வானத்துக்கு 1 அடி அளந்தாராம், பூமிக்கு 1 அடி அளந்தாராம். அவர் பாட்டுக்கு சும்மா பேச்சுவாக்கில் 3 அடின்னு சொல்லிட்டார். பெருமாளுக்கே இப்போ குழப்பமா, 3வது அடி எங்க தான் அளக்கிறதுன்னு தெரியல. அப்போதான் வந்து மகாபலிக்கு தெரிஞ்சுதான் நாம் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லி அவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி என் தலைமையிலேயே 3வது அடி அளந்துக்கோங்கன்னு சொல்ல மகாபலியோட தலைமையிலேயே தன் 3வது அடி அளந்து நீ மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த யாகத்தை பண்ண, ஆனால் உனக்கு நான் வந்து சிரஞ்சீவிங்கிற அந்த ஒரு வரத்தையே தரேன்னு மகாபலியை பாதாள லோகத்தில் தள்ளி சிரஞ்சீவிங்கிற அந்த வரத்தை தர. அப்படி இருக்க மகாபலி இந்த உலகத்தையே கட்டியாளக்கூடிய சக்தி கிடைச்சிடுது. ஆனால் கிடைச்ச அந்த நேரத்தில் பாதாள லோகத்துக்கு போயிட்டான். அப்போ மகாபலி ஒரே ஒரு வரம் கேட்டானா, என்னன்னா வருஷத்துல 1 நாள் மட்டும் என்னோட பூமிக்கு வந்து என் மக்கள்லாம் எப்படி இருக்கான்னு நான் பார்த்துட்டு போகணும்னு சொல்ல அந்த நாள் தான் நம்ம வந்து ஓணம்னு கொண்டாடுறோம். அதுவும் மகாபலியோட மாளிகை இருந்த அந்த பரசுராம க்ஷேத்திரமான அந்த கேரளத்துல அது ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படுறது. இப்ப பார்த்தோம்னா அதே திரேதாயுகத்துல பரமாத்மாவே பரசுராமராக அவதாரம் எடுக்கிறார். அதாவது ஜமதக்னின்னு ஒரு மகரிஷி இருக்கார். அந்த ஜமதக்னி மகரிஷியோட மனைவி பேர் தான், தர்மபத்னி பேர் தான் ரேணுகாதேவி. ரேணுகாதேவிக்கும் ஜமதக்னி மகரிஷிக்கும் பிறந்த அந்த தவ புதல்வன் தான் பரசுராமர் நாராயண ஸ்வரூபம். இப்படி இருக்க ஜமதக்னி தினமும் செய்கிற யாகத்துக்கு தேவையான தீர்த்தத்தை எடுக்கிறதுக்கு ரேணுகாதேவி தான் போவாளாம். அப்படி இருக்க ஒரு நாள் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நதிக்கு போக அங்கே ஒரு கந்தர்வன் குளிச்சுட்டு இருந்தானாம். குளிச்சுட்டு இருக்கிற அந்த கந்தர்வனை பார்த்த உடனே ரேணுகாதேவி தன் நிலைமையை மறந்து அந்த கந்தர்வன் மேலே மோகம் கொள்ள பானையை கீழே போட்டு உடச்சிடுறாளாம். அப்போ பானையை உடச்ச உடனே இப்போ தண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கு பானை வேணும், நம்ம ஆற்றுக்கு போய் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தா முனிவருக்கும் சந்தேகம் வந்து எடுத்துன்னு போன பானை என்னாச்சுன்னு கேட்பாருன்னு சொல்லி பச்சை மண்ணில் பானை பிடிச்சி எடுத்துன்னு போகிறானா. ஆனால் பச்சை மண்ணு நிற்குமா, அதுவும் உடஞ்சி போயிடுது. ஏன்னா சூடு பண்ணணும் இல்லையா, பச்சை மண்ணு இப்போ உடஞ்சி போயிடுது. இப்போ எதில் வந்து தண்ணி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரியல. அப்போ வெறும் கையோட வரா, முனிவரும் யாகத்துக்காக காத்துன்னு இருக்கார். முனிவர் கேட்குறார் எங்கே போச்சு தண்ணின்னு. அப்போ பயத்தில் உளறிடுறா ரேணுகா, நான் வந்து ஒரு கந்தர்வனை பார்த்தேன், அந்த கந்தர்வன் மேலே ஆசைப்பட்டுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, எப்படி நீ வந்து ஒரு மகரிஷிக்கு வாக்கப்பட்டுட்டு வேற ஒரு ஆண்மகனை பார்த்து நீ சன்னியாசம் புகுந்த ஒரு பெண், நீ எப்படி துறவரம் பூண்டு இப்படி ஒரு ஆண்மகனை பார்த்து ஆசைப்படலான்னு சொல்லி தன் மகனான பரசுராமர்கிட்ட உன் அம்மாவை கொன்னுடுன்னு ஆணையிடுறார் கோபத்தில். பரசுராமரும் அப்பா என்ன சொன்னாலும் கேட்பாராம், தாயை வந்து வெட்டிடுறார். இப்படி இருக்க அப்பாவான ஜமதக்னி எதை சொல்லி பரசுராமரதை செஞ்சாலும் பரசுராமருக்கு ஒரு வரம் கிடைக்குமா, வரம் அந்த இப்போ ஜமதக்னியும் சொல்கிறார் நான் சொன்ன மாதிரியும் அம்மாவை நீ கொன்னுட்ட, நீ இப்போ என்ன வர வேணுமோ கேளுங்க சொல்ல பரசுராமர் வந்து இறந்து போன என் அம்மாவே எனக்கு உயிரோடு வரணும், ஆனால் வர அந்த அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எதுவும் இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் சஞ்சலப்பட்டு போயிடுவா, நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வாழ்க்கை முழுக்க அந்த தவறையே நினச்சிட்டு இருப்பான்னு சொல்ல ஜமதக்னியும் சரின்னு இந்த வரத்தை கொடுக்குறார். அதே போல் ரேணுகாதேவியும் பழையதெல்லாம் மறந்து புது பெண்ணாக அவதாரம் எடுத்து வரா. இப்படி இருக்க கார்த்தவீர் என்கிற ஒரு மகாராஜா தினமும் காட்டுக்கு வேட்டையாட வருவானா. வேட்டையாட வந்த அந்த மகாராஜா வழிமாறி போய் காட்டில் தொலைஞ்சு போயிடுறான். அவனுக்கு இப்போ கொல்ல பசி, பசியை தீர்த்துக்கிறதுக்காக இந்த ஆசிரமத்துக்கு வரான். ஆசிரமத்தில் தினமும் அந்த காலத்துலலாம் ஆசிரமத்தை சித்தர்கள் மகரிஷிகள் ஞானிகள் யோகிகள் தவசிகள்லாம் சாப்பிட வருவா. கூட்டத்தோட கூட்டமாக அந்த பசியில் அவனும் சாப்பிட போகிறான். அப்படி இருக்க அவனுக்கு மாளிகை சாப்பாட்டில் கிடைச்ச அந்த ருசியை விட இந்த ஆசிரம சாப்பாட்டில் இவ்வளவு ருசியாம். அப்போ அவனுக்கு சந்தேகம் வந்துருதா, இந்த சாப்பாட்டில் எப்படி இவ்வளோ ஏதாவது திரவியம் கலக்கிறாளா இல்லை ஏதாவது ஒரு ரகசியமாக ஏதாவது ஒரு பண்டம் ஏதாவது இல்லை சேர்க்கிறாளான்னு பார்த்தா, அப்போ தான் ஜமதக்னி கிட்ட கேட்க ஜமதக்னி சொன்னாரான் பரமேஸ்வரன் அனுகிரகத்தினால எனக்கு கிடைச்ச அந்த கற்பக விருட்சமும் காமதேனமும் நான் கேட்குறதையெல்லாம் கொடுத்துரும், அது கொடுத்த இந்த சாப்பா அது கொடுத்த சாப்பாடு தான் நீங்களும் சாப்பிட்டு அந்த சாப்பாட்டு மேலே ஆசைப்பட்டு எங்கிட்ட தான் சந்தேகம் கேட்குறேன்னு சொல்ல மகாராஜாவுக்கோ கர்வம் வந்து இந்த கற்பக விருட்சத்தையும் காமதேனுவையும் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு இந்த கற்பக விருட்சத்தையும் காமதேனுவையும் அன்றைக்கி ராத்திரியே களவாடின்னு போயிடுறானா. கட்ன மனைவியையே வந்து கோபத்தில் கொல்ல சொன்னவர் இங்கே சும்மா இருப்பாரா, அப்போ என்ன பண்ணுறார் பரசுராமர்கிட்ட ஆணையிட்டு அந்த ராஜாவையும் கொன்னுடுங்கிறார். பரசுராமரும் அப்பா சொல் பேச்சு கேட்டுன்னு ராஜாவை கொன்னுட்டார். இப்போது பரசுராமரோட அந்த அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனுஷாலாம் தப்பு பண்ணால் நம்ம மன்னர்கிட்ட போய் முறையிடுறோம். இங்கே மன்னரே இத்தனை அதர்மங்களையும் அசத்தியங்களையும் செய்யும் பொழுது யார்கிட்ட முறையிடுறது, நம்ம நேரடியாக பரமாத்மா கிட்டேயோ பகவான்கிட்டேயோ போய் கேட்டால் அவர் இந்த கலியுகத்தில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார்.
சூட்சம ரூபத்துல வந்து சொல்லுவாரே தவிர நேரடியா வந்து அனுகிரகம் பண்ண மாட்டார். அப்பதான் வந்து பரசுராமர் சொல்றார், நான் அதர்மம் செய்யற அந்த மன்னர்களை எல்லாம் கொன்றேன்னு சொல்லி அடுத்த 27 தலைமுறையில இருக்கிற அதர்மம் செய்யற சத்திரியர்கள் எல்லாரையும் கொன்னு தர்மத்தையும் சத்தியத்தையும் திரேதா யுகத்துல வியாபிச்சார். அதே போல துவாபர யுகத்திலையும் பரசுராமரே பிறந்து மீண்டும் தர்மத்தை வியாபிச்சார். மகாபாரதத்திலேயே வந்து பரசுராமர் தான் கர்ணனுக்கு பீஷ்மருக்கெல்லாம் குருவாக இருந்திருக்கார். இப்போ வந்து இதோட பரசுராமரோட திரேதாயுக கதையும் நிறைவாறுது. இப்போ அப்படியே வந்தோன்னா அதே திரேதாயுகத்தில் ராவணனையும் கும்பகர்ணனையும் வதம் பண்ணுறதுக்கு ராமர் ஜனிக்கிறார். ராமரோட ஜனனம், அதுக்கப்புறமா சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் ஆறுது. அந்த சிவதனுஷை வளைச்சு ராமர் வந்து சீதையை மணந்துக்கிறார். திருமணமான கொஞ்ச நாட்கள்லையே கூனியோட திட்டத்தினாலையும் கைகேயியோட திட்டத்தினாலையும் வனவாசத்துக்கு போக வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறது. வனவாசத்தில் புது புது சந்திப்புகள், ஆஞ்சநேயரை சந்திக்கிறார், அதே மாதிரி குகனை சந்திக்கிறார், சபரி பாட்டிக்கிட்ட இழந்த பழத்தை சாப்பிட்டு சபரி பாட்டிக்கு மோட்சம் தரார். இதை விட அகல்ய மோட்சம், விபீஷணனை சந்திச்சு விபீஷன் சரணாகுதி, இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. அப்படி இருக்க குகன் ஓடம் இப்படியெல்லாம் இருக்க இந்த ராவணன் என்ன பண்ணுறான், மாறு வேஷத்தை போட்டுன்னு சீதையை கடத்துறதுக்காக வரான். அப்படி சீதையை கடத்திட்டு போயிடுறான். அப்போ ஜடாயு பறவை வந்து ராவணன் கிட்டேருந்து சீத்தையை காப்பாற்றுறதுக்கு வரும்பொழுது ஜடாயு பறவையை ராவணனும் வெட்டி எரிஞ்சுடுறான். ஜடாயு பறவையும் இப்போ வந்து பரமாத்மாவோட அனுகிரகத்தில் மோட்சமும் போயிடுறது. ரொம்ப சிரமத்துக்கு அப்புறமா ராமரும் கையில் இது ஸ்ரீலங்கைக்கு வந்து ராவணனை வதம் பண்ணி யுத்தத்தில் ஜெயிச்சு கடைசியில் பட்டமேறுறார். இத்தனை போராட்டத்துக்கு அப்புறமா 14 வனவாசமும் முடியறது. வனவாசத்தோட முடிவில் அயோத்தியில் சீத்தையோட வந்து பட்டாபிஷேகமும் நடக்கிறது. மகரிஷிகள் எல்லாரும் மங்கள வேத மந்திரங்களை ஒழித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ராமர் வந்து அரியணை ஏறுறார். அப்புறமா திரேதாயுகம் முடியறது. திரேதாயுகத்தோட ராமரோட அந்த அவதார புராணங்களும் முடிய துவாபர யுகத்தில் பலராமராகவும் கண்ணனாகவும் அவரே பிறக்கிறார். அதாவது இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம், கண்ணனாகவும் பரமாத்மாவே அவதரிக்கிறார், அதே சமயத்தில் பலராமராகவும் எப்படி பரமாத்மாவே அவதரிச்சுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்துக்கான விடை என்னென்னா, அவர் தான் பரம்பொருள். அவர் வந்து நம்ம எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே லயிச்சு இருக்கார். அவர் தான் நம்மளோட உடல், பொருள், ஆவி, அந்தஸ்து எல்லாமே அவர் தான். இப்போ நான் பரமாத்மாவோட ஒரு திருநாமத்தை சொல்கிறனாலுமே அவரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். மாணிக்க வாசகர் வந்து சிவபுராணத்தில் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிங்கிறார். அவனோட அனுகிரகம் இருந்தால் தான் அவனையே வணங்க முடியும். அப்படி இருக்க பெருமாளே பல அவதாரங்கள் எடுக்கிறார். கடைசியில் கண்ணனாக பிறந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவரே தர்ம யுத்தத்தை தொடங்கி வச்சு அவரே தர்மத்தை வியாபிக்க அதே தர்ம யுத்தத்தை முடிச்சு விஸ்வரூப தரிசனம் காட்டி துவாபர யுகத்தையும் விருத்தி செய்கிறார். இப்படி இருக்க நடந்துட்டு இருக்கிற இந்த கலியுகத்தில் தர்மத்தை போதிக்க, சத்தியத்தை வியாபிக்க, நியாயத்தை நிலைநாட்ட கல்கியாக பெருமாள் அவதரிக்கிறார். அவர் வந்து கல்கியாக, அதாவது கலியுகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆயுட்காலம் வந்து 400,000 அதில் இப்போ தான் 1,500,000 முடிஞ்சிருக்கு. இந்த 1,500,000 இத்தனை அதர்மங்கள், பசுமாடு எல்லாம் வதைக்கப்படுறது, குழந்தையெல்லாம் கஷ்டப்படுத்தப்படுறா, அப்படி இருக்கும்போது கல்கி பிறக்க போகிற அந்த காலத்தில் தர்மமே இருக்காது, வேதம் இருக்காது, எதுக்குமே மதிப்பு இருக்காது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் கல்கி அவதரித்து அவர் தர்மத்தையும் சத்தியத்தையும் வியாபித்து எல்லா ஜீவராசிகளையும் வதமும் பண்ணிடுவார். அதாவது புராணங்கள் என்ன சொல்றதுன்னா, எல்லா ஜீவராசிகளுமே கல்கி வதம் பண்ணிடுவாரா, யாருக்குமே பாவம் பார்க்க மாட்டாரா. இப்போ அங்கே பார்த்தோம்னா மனு வந்து சில ஜீவராசிகளை அடுத்த யுகத்துக்காக எடுத்துன்னு போயிருப்பார். அந்த மாதிரி தர்மத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு 1,000 ஜீவராசிகளை மட்டுமே கல்கி அடுத்த யுகத்தோட சிவிலைசேஷனுக்காக எடுத்துன்னு போகிறதாகவும் புராணங்கள் சொல்றது. அதனால வரப்போகிற இந்த பெருமாளுக்கு எல்லாரும் சாஷ்டாங்கமாக ஒரு முறை நமஸ்காரம் பண்ணி இந்த தசாவதாரம்ங்கிற அந்த தீமை வந்து நாம் சுபமாக நிறைவு பண்ணிப்போம். ஓம் நமோ நாராயணா. இதுவும் நித்தியப்படி கொழுதான். பார்த்தோன்னா அன்னபூரணி, அதாவது காசியில் பஞ்சம் நிறைவு நிலவும் பொழுது அம்பாலே அன்னபூரணியாக பிறந்து எல்லாருக்கும் வயிறு நிறக்க சாப்பாடு போட்டு, பரமேஸ்வரனுக்கும் கடைசியில் பிக்ஷாண்டியாக வந்த பரமேஸ்வரனுக்கும் சாப்பாடு போட்டு உலகத்துக்கே வந்து அன்ன தேவதையாக இருக்கா. இங்கே வந்து அஷ்டலக்ஷ்மிகள், அதாவது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுற அத்தனை செல்வம், தானியமாக இருக்கட்டும், தனமாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், அந்த 16 செல்வங்களையும் 8 மாற்றி அம்பாள் இங்கே வந்து அஷ்டலக்ஷ்மியாக வீட்டில் இருக்கிறாள். இங்கே வந்து வைணவ ஆச்சாரியரில் ஒருத்தரான ராமானுஜர், 4 ஆச்சாரியர்களில் வைணவத்தை வந்து அடுத்த படிக்கு எடுத்துன்னு போன ராமானுஜ ஆச்சாரியர் இங்கே இருக்கார். வந்து திருவண்ணாமலை யோகிராம் சரத்குமார் சுவாமிகள், இவர் வந்து சுருட்டு சாமியார்னு சொல்லுவா, அதே மாதிரி விசிறி சாமியார்னு சொல்லுவா. அதாவது திருவண்ணாமலைக்கு வந்து மதுரையிலிருந்து, காஞ்சியிலிருந்து, காசியிலிருந்து 3 பேர் போனாலாம். மதுரையிலிருந்து ரமண மகர்ஷியும், காஞ்சியிலிருந்து சேஷாதிரி சுவாமிகளும், காசியிலிருந்து யோகிராம் சரத்குமாரும் வந்து தான் திருவண்ணாமலைக்கே அந்த ஒரு புகழும் பேரும் கிடைச்சதுன்னு சொல்லுவா. அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையையும் உண்ணாமலையும் தினமும் பார்க்காம அவர் ஒரு பருக்கு சாதம் கூட சாப்பிட மாட்டாராம். அப்படிப்பட்ட மகானையும் நம்ம ஒரு முறை சேவிச்சுப்போம்.
இங்க வந்து வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தமாதிரி ஒரு சின்ன டிஸ்பிளே, எல்லாரும் வியாபாரம் பண்றா, வாத்தியங்கள் செய்யறது, அதுக்கப்புறம் தானியங்கள் எல்லாம் மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போறது, அதுக்கப்புறம் வந்து பழங்கள் பானை விற்கிறது, திருஷ்டி பொம்மை எல்லாம் செய்யறது, அதுக்கப்புறம் வந்து கூடை பின்னுறது, துணி தைக்கிறது, இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் வெள்ளிக்கிழமை பல்லாவரத்தில் இருக்கும். அந்த சந்தையை ஒரு சின்ன டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இங்கே முருகர் வந்து மயில் வாகனத்தில் அழகாக வந்து நின்று எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறார், வரவா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறார். ஒரு ஞான குழந்தையுடைய உபன்யாசத்தை கேட்டு மெய் மறந்து போய் உட்கார்ந்துருந்தேன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு கதையும், அதாவது அவதார நோக்கங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தத்துவார்த்த விளக்கங்களை இந்த அளவுக்கு அழகாக நேர்த்தியாக எங்கேயுமே ஒரு சின்ன தடங்கள் கூட இல்லாமல் ஒரு, அதாவது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் எவ்வளவு ஞாபக சக்தியோட அந்த குழந்தையால் சொல்ல முடியுது அப்படின்னா எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. வியந்து தான் நான் போய் பார்க்குறேனே தவிர ஒரு பிரமிப்பாக தான் பார்க்குறேன். பல ஜென்மமாக இந்த ஆன்மாவுடைய தேடல், பல உபன்யாசங்களை கேட்டு ரொம்ப லயிச்சு போய் எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த ஞானம் தான் இந்த பிறவியில் வெளிப்படுறதா நான் உணர்றேன். கையெடுத்து கும்பிடணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. இது வந்து நான் வீடியோவுக்காக சொல்லலை, நிச்சயமாக என்னுடைய உணர்வு அப்படிதான் இருக்கு. ரொம்ப பெரிய உபன்யாசகர் அவனுடைய எண்ணம், உபன்யாசகரா வந்து ரொம்ப சூப்பரா நிறைய இடங்கள்ல நம்முடைய புராண கதைகளா இருக்கட்டும், இதிகாசங்களா இருக்கட்டும், நம்முடைய பலவிதமான வகையில நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போன பல பொக்கிஷங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு தேடல் இந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கிறத நான் உணர முடியுது. அதை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவனுடைய பணி மிக சிறப்பாக இருக்கணும். சச்சின் வந்து கிரிக்கெட்டில் அப்படின்னு நம்ம வந்து வேற ஜோனில் பார்த்துருக்கோம், இங்கே சச்சினை வந்து இப்படி பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உலகாலனும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சச்சினுடைய அண்ணன் சொல்லுப்பா, உன்னோட பேர்? என் பேர் கணேஷ். சச்சின் வந்து இவனுக்கு யாருமே வந்து இது எதுவுமே சொல்லியே தரல. அவன் வந்து சுயம்புவோ அவனா எல்லாமே கத்துன்றது தான். ஈவன் இன் இஸ் ஃப்ரீ டைம் கூட அவன் ஐடலாகவே இருக்க மாட்டான். இவில் பி அக்வைரிங் நாலேஜ் யூடியூப்லேருந்து, இல்லை புக்ஸ் ஏதாவது புக்ஸ்லேருந்து அவன் படிச்சுட்டு அவன் ஏதாவது இதை பற்றி ஏதாவது ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இந்த கொலு கான்செப்ட் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலுமே கூட இதில் 1% தான் நானும் எங்கள் அம்மாவும், இதில் 99% ஃபுல்லாகவே அவனோட கான்ட்ரிபியூஷனும் அவனோட அவனுக்கு தெரிஞ்ச எல்லாமே அவன் இது மட்டும்தான். ஒரு ஒரு அதாவது ராமலக்ஷ்மணர் மாதிரி ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். தம்பியை விட்டு கொடுக்காம அண்ணன் சொல்றதா இருக்கட்டும், அண்ணன் வந்து நாங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு ஸ்லாகிச்சு பேசுறதா இருக்கட்டும், இந்த குடும்பத்துடைய இந்த ஒற்றுமை காலகாலத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சச்சின் வந்து இந்த வயத்துக்குள்ளேயே இந்த பிரகலாதன் மாதிரி எல்லா உபன்யாசங்களையும் கேட்டு வந்திருப்பானோன்னு எனக்கு ஒரு டவுட். மேபி வந்து எங்க ஃபேமிலியில இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பண்ணினது கிடையாது. புராண கதைகளாகட்டும் இதாகட்டும் சின்ன சின்ன லைன் தான் நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் என்னன்னா, நான் வயிற்றுல இருக்கிறச்சே நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதோடைய ரிஃப்ளெக்டா என்னன்னு தெரியல, இந்த குழந்தை இப்படி வந்து பிறந்திருக்கிறது. அதனால இப்போ ஒரு 15-20 இயர்ஸ் கல்யாணம் ஆனதுலேருந்தே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் இந்த குழுவை. குழந்தைகள் வந்து சின்ன குழந்தையா ஒரு எல்கேஜி அந்த மாதிரி படிக்கிறச்ச நாங்கள் அந்த மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி பொம்மைகள்லாம் எடுத்து ஆரம்பித்தோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்க வளர 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 இந்த அளவுக்கு தசாதாரம் வரைக்கும் அதுவும் வளர்ந்து நிற்கிறது. அப்படியே நான் எப்போதுமே என்னோட சேனல்ல சொல்ற ஒரு விஷயம், இந்த கொலு நவராத்திரி மட்டும் வளர்ச்சி எப்படி படி எப்படி நம்ம செட் பண்ணி வளர்றோம், அந்த மாதிரி வாழ்க்கையோட தரமும் உயரும் அப்படிங்கறத பரிபூர்ணமா நம்புறேன். உங்க குழந்தைங்களுக்கு நாலெட்ஜ் ரொம்ப உயர்ந்திருக்கு, அதை பரிபூர்ணமா பாக்குற இந்த இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி சொல்லுவோம், சரஸ்வதி ஞான சக்தி, அந்த அது ரொம்ப தேஜஸோட இருக்கிறத பாக்குறேன், சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, நவராத்திரி நல்வாழ்த்து. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குடும்பம், திருஷ்டி சுத்தி போடுங்க. நிச்சயமா ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப மணியாவும் முத்தாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இங்க வந்து ஓபனா சொல்லணும்னா இந்த மச்சாவதாரத்துல இருந்து கல்கி அவதாரம் வரைக்கும் அதனுடைய நோக்கத்துல எல்லாம் ஒரு சின்ன சின்ன பிட்டா தெரியும் எனக்கு. இங்க ஃபுல் எலாபரேட்டடா அந்த உபன்யாசத்தை கேட்டு நான் அந்த நாலெட்ஜை கொஞ்சம் கடுகளவு எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கிரகிச்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தான் என்னோட நாலெட்ஜ் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இங்க வந்து கலந்துகிட்டதா இருக்கட்டும், இந்த கொலு விஷயம் தொடர்ந்து கொலு மூலமா இந்த ஆன்மீக ஒரு சேவை தொடர்ந்து சச்சின் பண்ணிட்டு இருக்கணும். அவனுக்கு உறுதுணையா
அவனுடைய குடும்பம் இருந்துட்டே இருக்கணும், அவனுடைய அண்ணாவும் நல்ல உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சிய நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கொலுவை பார்த்தது பெரும் மகிழ்ச்சி. அவங்க குடும்பத்தாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூப்பா வந்த